ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்ட். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து எப்படி பிளாக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து வெப்சைட் நேம் கொடுத்துட்டோம்னா போதும். அந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன வெப்சைட் நேம் கொடுக்குறோமோ அந்த வெப்சைட்டை வந்து நம்ம நல்லா அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் போக வேண்டியது பார்த்திங்கன்னா google.com. google.com வெப் பிளாக்கர்னு டைப் பண்ணுங்கள். வெப் பிளாக்கர் சாஃப்ட்வேர் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஃப்ரீ டவுன்லோடு கொடுக்குறேன். நமக்கு வந்து ஃப்ரீயாகவே இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். நீங்கள் சர்ச் பண்ணாதே நமக்கு வந்து நிறைய ரிசல்ட் வரும். இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்திங்கன்னா இந்த webblocker.com ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் பண்ணாலே நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை வந்து இன்னொரு டேப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட சைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 2 MB இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செட்டப் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இதை நீங்கள் டவுன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வெப் பிளாக்கர் நான் டவுன் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. பர்மிஷன் கேட்கும், நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் தேவையோ நீங்கள் அதை கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ரீடைப் பாஸ்வேர்ட்னு இருக்கும், நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதையும் நீங்கள் திரும்ப டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லாகின் கணேஷ்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்டர் வெப் லாக்கர் பாஸ்வேர்ட்னு இருக்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதில் நீங்கள் திரும்ப டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து எப்படி ஒரு வெப்சைட் வந்து பிளாக் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அட்ரஸ்னு ஃபஸ்ட்டு இதில் பிளாக் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இதில் வந்து உங்கள் எந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ண விரும்புறீங்களோ அந்த நேம் அதில் கொடுத்துருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் google.com வந்து நம்ம பிளாக் பண்ணி காமிக்கிறேன். google.com நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அட்ரஸ்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் யூசர் நேம்னு இருக்கும். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல் யூசர்ஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அட்ரஸ்னு இருக்கும். இதை நான் வந்து இப்போ செக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இதுக்கு பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் இப்போ நான் வந்து google.com போனேன்னா நமக்கு வந்து ரன் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சைட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கீழே ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் google.com வந்து இப்போதைக்கு நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். இதை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெலிட் அட்ரஸ்னு இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் அட்ரஸ்னு இருக்கும். அப்படினா எரேஸ் ஆல்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தாலும் நமக்கு வந்து டோட்டலாக டெலிட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்னோடய ப்ரௌசரில் நான் வந்து google.com போகிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை அந்த google.com நான் திரும்ப டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன எரர் வருதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பேஜை வந்து இப்போதைக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க, அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜ் மட்டும்தான் வரும். நம்மளால் இந்த google.com வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட் வேணாலும் நம்மளால் பிளாக் பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வர கிளாஸஸில் உங்களுக்கு இன்னும் நிறையா ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.